நிசப்தம் ஆர் சைலன்ஸ் இது தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்ட்டு மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆர் மாதவன், அனுஷ்கா, அஞ்சலி இப்படி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. இந்த படம் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா? வாங்க ரிவ்யூவில் போய் பார்க்கலாம். படம் 1972 சியாடல் மாகாணத்தில் ஆரம்பிக்குது. ஒரு உட்சைட் விழா, அங்கே ஒரு கப்பல் சில ஹாண்டிங் டீமன்ஸால கொல்லப்பட்டிருக்காங்க. அதுலேருந்து அந்த வீடு ஒரு ஹாண்டட் வில்லா அப்படின்னு பேர் வச்சு அங்கே யாருமே போகிறதில்ல. 47 வருஷத்துக்கு அப்புறமா அதை ஒரு பிஸ்னஸ் மேன் வாங்கி ரெனோவேட் பண்ணுறாரு. சோனாலி மற்றும் சாக்ஷி ரெண்டு பேரும் யூஎஸில் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்து வராங்க. சோனாலி சாக்ஷி மேலே ரொம்பவே பொசசிவ். சாக்ஷி ஒரு ஆர்ட் கேலரியில் வேலை பார்த்து வர்றாங்க. இவங்களுக்கு வாய் பேச முடியாது, அதுவும் இல்லாம காதும் கேட்காது. இவங்களுடைய பெயிண்டிங்க்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி மொத நாளே ஆண்டனி கொன்சாலஸ் அப்படிங்கிற ஒரு செல்லோ பிளேயர் $1 மில்லியன் இவங்களுக்கு செக் போட்டு கொடுத்து இந்த பெயிண்டிங்கை வாங்குறாரு. ஆண்டனி கொன்சாலஸ் ரொம்பவே ஒரு சார்மிங்கான பர்சன். கேர்ள்ஸ் எல்லாருமே இவரை பார்த்தா ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க. அதே மாதிரி இவர் மியூசிக்கும் எல்லாரும் கிரேசியா இருப்பாங்க. இதே மாதிரி தான் சாக்ஷியும் இவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் லவ் பண்றது சோனாலிக்கு பிடிக்கல. இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. ரெண்டு நாள் கழிச்சு இவங்க ஒரு பெயிண்டிங் எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்ஷி வேலை பார்க்குற ஆர்ட் கேலரியில ஒரு ஆர்டிஸ்ட் இந்த பெயிண்டிங்காக ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆண்டனி மற்றும் சாக்ஷி அந்த வீட்டு உள்ளர போறாங்க. அந்த பெயிண்டிங் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கப்போ ஆண்டனி பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க அவரை ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தாக்குன மாதிரி இருக்கு. சாக்ஷி வந்து அந்த பேஸ்மெண்ட்ல பாக்குறப்போ அவர் இறந்து கிடக்குறாரு. அதே மாதிரி அவங்களையும் தாக்க வர்றதுனால அங்கிருந்து ஓடுறாங்க. ரொம்பவே பயந்தவங்க மயக்கமான நிலைக்கு போறதுனால ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டனியோட கொலகேஸை விசாரிக்கிறதுக்கு மகா மற்றும் அவங்களோட சீனியர் ஆபீசர் ரிச்சர்ட் ரெண்டு பேரும் வர்றாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஆண்டனிக்கு எந்த விதமான எதிரியும் கிடையாது. ரொம்பவே ஒரு இனிமையா பழகக்கூடிய நபர் அப்படிங்கறதுனால இந்த கேஸ் ஒரு டெட் எண்ட்ல போய் நிக்குது. மகா ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோல உள்ளது யாரு அப்படின்ட்டு திரும்ப வந்து சாக்ஷிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அது அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோனாலினும் இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன அடுத்த நாள்லேருந்து இவங்களை காணும் அப்படின்ட்டு உண்மையை சொல்றாங்க. இவங்க எங்க போயிருப்பாங்க? ஆண்டனியோட கொலையில சோனாலிக்கு சம்பந்தம் இருக்குமா? சாக்ஷி மேல உள்ள பொசசிவ்னஸ்னால சோனாலி இதை பண்ணிருக்க கூடுமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வுட் ஹவுஸ்ல அமானுஷ சக்தி இருக்கு அப்படின்னு நம்புறதுக்கு போலீஸ் தயாரா இல்ல. கண்டிப்பா இதற்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஆண்டனிய கொன்னது யாரு? சோனாலி மிஸ் ஆனதுக்கு யார் காரணம்? இந்த ரெண்டு பேரோட கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்க திரைப்படம் தான் இந்த நிஷப்தம் ஆர் சைலன்ஸ். படத்தோடைய பாசிட்டிவ், படம் ஃபுல்லாகவே சியாடல் மாகாணத்தில் யூஎஸ்ஏல எடுத்திருக்காங்க. ரொம்பவே அழகாக இதோட சினிமாட்டோகிராஃபி இருந்துச்சு. படம் பார்க்கறதுக்கு ஒரு ஹாலிவுட் படம் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய கிரெடிட் தருவேன். ஆர் மாதவன் அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து விலகி பல விதமான புது கேரக்டர்ஸை ட்ரை பண்ணுறாரு. அதில் இதுவும் ஒன்று. இவருடைய கேரக்டர் ரொம்பவே டார்க்காகவும் லேயர்டாகவும் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த எல்லா இமோஷன்ஸையும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸையும் அவர் ஆக்டிங்கில் காமிச்சிருப்பாரு. ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அனுஷ்கா ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் பார்க்குறோம். சாக்ஷி அப்படிங்கிற ஒரு டெஃப் அண்ட் டம் கதாபாத்திரத்தில் இதில் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய கேரக்டரை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரே ஒரு விஷயம், இவங்க பேசுறது எல்லாமே ஃபோன் மூலியமா டிரான்ஸ்லேட் பண்ணி அதோட சவுண்ட்ஸா நமக்கு இந்த படத்துல காமிப்பாங்க. அது இல்லாம இவங்க ஆக்டிங்லயே சைன் லாங்குவேஜ்ல அதை கொடுத்திருந்தா இவங்களுடைய கேரக்டர் இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஆக்டிங்ல இன்னும் நிறைய ஸ்கோப் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒப்பீனியன். மகா அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா அஞ்சலி இந்த படத்துல வந்திருக்காங்க. என்னதான் அவங்க ஆக்டிங் நல்லா இருந்தாலும் இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. ஷாலினி பாண்டே, சுப்பா ராஜு மற்றும் கில்பில் படம் புகழ் மைக்கேல் மேட்சன் எல்லாருமே ஒரு ஓகேஷ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெருசா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு யாரையும் சொல்லிட முடியாது. படத்தோட ஒரு மெயின் கேரக்டரை படத்தோட ஃபர்ஸ்ட்லேயே
பொண்ணுன்றதுனால படம் எப்படி போறது அப்படின்ட்டு தடுமாறி இருக்கு. செகண்ட் ஹாஃப்க்கு மேல ரொம்பவே லேக் ஆகுது. அது மட்டும் இல்லாம தெலுங்கு லாங்குவேஜ்ல தான் இதை ஷூட் பண்ணிருப்பாங்க போல. கொஞ்சம் ஒரு டப்பிங் படத்தை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. இதோட பாடல்கள் கேட்க இனிமையா இருந்தாலும் படத்துக்கு கண்டிப்பா ஸ்பீட் பிரேக்கர்ஸா தான் அமைஞ்சிச்சு. படத்தோட ஸ்கிரிப்ட் ரொம்பவே லேயர்டா இருந்துச்சு. பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் டிராவல் ஆகிட்டே இருந்துச்சு. சில நேரத்துக்கு பாஸ்ட்லயே கூட ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் போகும். அது ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் கிடையாது. படம் ஒரு ஸ்லோ பாய்சன் தான். இன்னர் லேயர் நிறையா இருக்கு. எல்லாருமே இதை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்க. ஒரு ஹாரர் மூவி மாதிரி படத்தோட ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு ஹாண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து கிடைக்கல. சரி, ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லரை பார்க்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் இது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் பண்ணியிருக்கு. நிறையா பழைய தமிழ் படங்களை இது ஞாபகப்படுத்தியிருக்கு. ரைட்டிங், ஆக்டிங், பேசிங் இப்படி நிறைய பேசிக்கான விஷயத்துக்கு படம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. சில முக்கியமான சீன்ஸை வாய்ஸ் ஓவர்னால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை சீன்ஸாக மாற்றி ஆக்டர்ஸ் அதை நடிச்சிருந்தா இன்னும் படம் கிரிப்பிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். கண்டிப்பாக ஒரு மோசமான படமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அனுஷ்கா மற்றும் மாதவனோட சூப்பர்பான ஆக்டிங்க்கு இந்த படத்தை போய் பாருங்க. ஒரு நல்ல டீசெண்டான ஒன் டைம் வாட்சாக தான் இது இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2.75 அவுட் ஆஃப் 5 தருவேன். ஒரு ஹாஃப் டீசன்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி வித் சம் ஹாரர் எலமெண்ட்ஸ் பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பாருங்க. இந்த வீக்கெண்டுக்கு உங்களுக்கு ஒரு டீசெண்டான வாட்சாக அமையும் அப்படின்னு நம்புறேன். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலோட எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். See you next time. Until then, take care. Bye-bye.